வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. 1955 ஆண்டு ஒரு நல்ல நாள், சங்கிலியாண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது திருச்சி சங்கிலியாண்டாபுரத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி கணேசா அவங்களுடைய அந்த வீடு வந்து பரபரப்பாக இருக்குது. வீட்டில் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, ஒரே பரபரப்பாக இருக்குது. அப்படி அந்த வீட்டில் பரபரப்பாக இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த செய்தி என்ன, அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கும்போது உங்களுக்கு மெய் செலுத்து போகும். சிவாஜி அவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு, அதாவது ராஜமணி அம்மையாருக்கும் சின்னையா மன்றாடியாருக்கும் பிறந்த குழந்தைகளில் ஒரே ஒரு பொன் கலந்தை தான், அது பத்மாவதி. அதுதான் சிவாஜி அவங்களுடைய தங்கச்சி. அந்த பத்மாவதி வந்து ரொம்ப செல்லமாக அவங்க வீட்டில் இருந்தக்கூடிய பொண்ணு. எல்லாருமே, சிவாஜி அவங்களாகட்டும் சிவாஜி அவங்க அண்ணனாகட்டும், எல்லாருமே பத்மாவதிக்குன்னா ஒரு தனிப்பிரியம். அவங்க எது கேட்டாலும் கிடைக்கும், அவங்க என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும், தங்கச்சின்னா எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு பாசம். இந்த தங்கச்சிக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த திருச்சி சங்கிலியாண்டியபுரத்து அந்த வீட்டில் நடக்குது. பரபரப்பாக பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் இருக்க அந்த திரை நட்சத்திரங்கள் ஃபுல்லாகவே அந்த இடத்துக்கு வந்து குவிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காட்சிகள் இருக்குது. திருச்சி மக்கள்கிட்டே ஒரு பரபரப்பு பற்றிக்கிறது, என்னடா இப்படி திருச்சியில் இவ்வளோ நட்சத்திரங்களா அப்படின்ட்டு எல்லாரும் பரபரப்பாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே இருக்கோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் அந்த பத்மாவதி அவங்க கல்யாணத்தை வந்து முன்னின்று நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலிசை மன்னர்னுட்டு தமிழ் திரைக்குலத்தில் முதல் சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜா பாபர் தான் ஏதோ அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லாம் பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து முத நாளே அங்கே வந்து தங்கிட்டார். தங்கிட்டு தன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தால் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் அவர் ஒரு சைடு இருந்து அவர் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சிவாஜி அப்படி இப்படி பார்த்தாரு, வேலையெல்லாம் நம்ம நண்பர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஹாயாக உட்காந்து டென்ஷன் இல்லாமல் கல்யாணத்துக்குள்ள இதுகளை பார்ப்போன்னு அவருக்கு ஹாயாக உட்காந்துட்டார். கல்யாணம் வேலை பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த மண்டபம் அந்த இடமே அப்படி பரபரப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கல்யாணத்துக்குள்ளே ஏற்பாடு, நாளைக்கு தாலி கட்டு, அதுக்குள்ளே ஏற்பாடுகள்லாம் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தாலி கட்டு நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு பரதநாட்டியம் வைக்கலாமேன்ட்டு அப்போ பிரபலம நடிகையாக இருந்த குசலகுமாரி அவங்களுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அவங்க பரதநாட்டிய நிகழ்ச்சியில் அந்த கல்யாண வைபவங்களை மையப்படுத்திய அந்த பரதநாட்டிய காட்சிகளை அவங்க நடித்து அந்த இதில் எல்லாரையும் மகிழ்ச்சிகிட்டு இருக்காங்க. முடிஞ்ச பிறகு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக கல்யாணம் வந்து தமிழர் முறைப்படி நடக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருந்துச்சு. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. எப்படின்னா திமுக தொண்டர்கள்ட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஏதோ நம்ம வீட்டு கல்யாணம் நடக்கிற மாதிரி அவங்க வராங்க, சடப்படலாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க, அப்படி அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அங்கங்கங்கிருந்து திரும்ப இடத்துலலாம் திமுக தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து யாருமே சிவாஜி வீட்டில் நீ ஏன் உள்ளே வந்த அப்படிலாம் யாருமே ஒன்றும் சொல்ல, காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள்ட்ட எப்போவுமே ஒரு மாண்பு உண்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய நெருங்கிய பழகிட்டு இருக்கவங்க, தன்னை நம்பி இருக்கக்கூடியவங்க, இவங்க கிட்ட எல்லாம் தன்னுடைய இன்ப துன்ப விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துக்குவாங்க. அதே தங்க வீட்டில் இன்ப துன்ப நிகழ்வுகள் நடந்தால் எல்லாரையுமே வரவேற்று அவங்க அதை மன மகிழ்ச்சியாக ஏற்றுக்குவாங்க. அதுதான் இவங்க இந்த திமுக தொண்டர்கள் சிவாஜி அவங்க வீட்டுக்குள்ளே அந்த உறவு மாதிரி போனதை பார்த்தாங்க, யாருமே பெருசாக எடுத்துக்கல, எல்லோரும் நம்ம உறவுகள் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த மனப்பக்குவத்தை பார்ப்பது அது இன்னைக்கு வர அன்னை இல்லத்தில் நீங்கள் தொடர்றத பார்க்கலாம். அன்னை இல்லத்தில் நீங்கள் இன்றைக்கி போனால் கூட அங்கே சிவாஜி அவங்களுடைய குழந்தைகள், அதை பிள்ளைகள் பிரபு ராம்குமார் இவங்கள பார்த்தீங்கன்னா அது ரசிகர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க, வாங்க என்ன ஒரு உறவு முறையோடு அவங்கக்கிட்ட பழகுவாங்க, என்ன எப்படி இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த ஒரு நெருங்கிய உறவோடு அவங்க பயணிக்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரே ஒரு சம்பவத்தங்களுக்கு இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மணப்பாறையில் ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் வந்து அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை படித்து அவள் கல்லூரிக்கு போகிறா. அந்த கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவளுக்கு வந்து பணமாக கட்டுறதுக்கு 1.5 லட்சம் ரூபா தேவைப்படுது. அவர் பலர்கிட்ட கேட்டு பார்க்குறாரு, கேட்டு பார்த்து அவருக்கு பணம் கிடைக்கல. அந்த சூழலில் அந்த பொண்ணு சொல்லுதான், அப்பா நீங்கள் தான் எப்போவுமே பிரபு மாமா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வாரீங்களே, நீங்கள் சும்மா பிரபு மாமாட்ட ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பி பாருங்கப்பா, ஏதாவது நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இவர் மனசுக்குள்ள ஒரு குழப்பம், இதை நம்ம கேட்டால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாரு, அண்ணா இப்படி என்னுடைய குழந்தை வந்து இப்படி காலேஜுக்கு போகிறதுக்கு இருக்கா, ஃபீஸ் கட்டணும், அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா தேவைப்படுது, யார்கிட்ட கேட்கலான்னு தெரியல, என் குழந்தை சொல்லிச்சு அதனால் நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் விட்டுறாரு.
ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழியுது, அந்த மெசேஜுக்கு எந்த விதமான பதிலும் வரல. நாலாவது நாள் அவருக்கு ஒரு தகவல் வருது, உங்களை வந்து அன்னை இல்லத்தில் வந்து வந்து பார்க்க சொன்னாங்க, கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உடனே என்னவோ எதோன்னு சொல்லிட்டு அவர் குழந்தையும் அவங்களுடைய அப்பாவையும் கூட்டிக்கிட்டு அன்னை இல்லத்துக்கு போகிறாங்க. அன்னை இல்லத்துக்கு போனால் இவங்க போன உடனே இவங்களுக்கு பால் கொடுக்கப்படுது. அவங்க பால் எல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த உள்ள ஒரு வரவேற்பு அறை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயாவோடைய பெரிய படம், அவங்களுடைய தம்பி விசி சண்முக ஐயாவோட படம்லாம் இருக்கும். அதில் எப்போவுமே அந்த பூ மாலைகளோட அந்த பூ மனத்தோடு அப்படி அழகாக இருக்கும். அந்த இடத்துல உட்கார வைக்கப்பட சமயம் பிரபு அவங்களும் பிரபு அவங்களுடைய மனைவி புனிதாவதி அவங்களும் வெளியே வராங்க. ஒரு கவர் கையில் வச்சுருக்காங்க. அந்த கவரை கையில் வச்சு இவங்க கையில் கொடுத்து, உங்கள் பிள்ளையோட படிப்புக்கு நீங்கள் இதை வச்சுக்கோங்க, உங்கள் பிள்ளை இல்லை அது நம்ம பிள்ளை, அவள் படித்து உயர்வாக வரணும், அதுதான் எங்களுடைய ஆசை, அவளுடைய படிப்புக்கு இன்னும் என்னென்ன தேவை அதெல்லாம் நாங்கள் கொடுத்து உங்களை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நண்பருக்கு கண்ணெல்லாம் கண்ணீர், அப்படியே ஆனந்த கண்ணீர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ச்சி வசப்படுறாரு. ஐயோ என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது, என் பிள்ளைக்கு நான் செய்கிறேயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரபு அவங்க சொல்லிக்கிட்டு அப்படி உள்ளே போயிடறாங்களாம். இந்த பண்பு எங்கே வருதுன்னா, சிவாஜி அவங்க வந்து தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவர் கைப்பிடித்த அல்லது அவர் கை கொண்டிருந்த அந்த நிகழ்வுகள், அந்த பண்பாடுகள் அப்படி தொடர்ச்சியாகவே சிவாஜி அவங்களுடைய குடும்பத்தில் அது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பத்மாவதி அவங்களுடைய கல்யாணத்தில் அந்த திமுக தொண்டர்கள் வந்து உறவுகளாக பயணித்தாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணம் வந்து தமிழ் முறைப்படி நடக்குது. அதாவது கட்டிமேலன்னு சொன்ன உடனே தமிழ் முறைப்படி அந்த வேதங்களை வந்து தமிழில் முழங்கி அந்த கல்யாணம் நடக்குது. கல்யாணம் தாலி கட்டு நடக்க சமயம் சிவாஜி அவங்க கண்ணில் வந்து புலபுலன்னு கண்ணீர். ஏன்னா இத்தனை நாள் குழந்தையா தங்களோட சீண்டி விளையாடிக்கிட்டு இருந்த தங்கச்சி இப்போ இன்னொரு வீட்டுக்கு அவ மாற்று பொண்ணாக போகிறான், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்கும். அதேமாரி ராஜமணி அம்மையாருக்கும் எப்படி அந்த நிகழ்வு அவங்களால அடையாளப்படுத்துறன்னு தெரியாது, அவங்க மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கல்யாணம் நடத்தி முடிச்சிச்சு. அவங்க பத்மாவதி அவங்கள யார் கல்யாணம் பண்ணாங்கன்னா, இராணுவத்தில் பணியாற்றிக்கிட்டு இருந்த வேணுகோபால் அப்படிங்கிறவங்க தான் பத்மாவதி அவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த வேணுகோபால் அவங்க எப்போ சிவாஜி அவங்கள சந்திக்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் ஒரு கிரிக்கெட் போட்டிக்காக சிவாஜி அவங்க போகிறாங்க. எதுக்காக இந்த கிரிக்கெட் போட்டின்னா, அப்போ வந்து இயற்கை பேரழிவுனால இந்தியா பெரிய பாதிப்பை சந்திக்குது. அப்போது வந்து ஒவ்வொரு கலைஞர்களும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு நிதி திரட்டி கொடுத்து அரசாங்கத்துக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு நிதி திரட்டுவதற்காக அங்கங்கே கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க. அப்படித்தான் கர்நாடகாவில் ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது. அதாவது நட்சத்திரங்கள் பங்கேற்கிற கிரிக்கெட் போட்டி. அந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்துக்கிறதுக்காக சிவாஜி அவங்க அங்கே போகிறாங்க. அப்படி சிவாஜி அவங்க அங்கே போய் கலந்துக்கிற பட்சம்தான் இந்த வேணுகோபால் அவங்க வந்து அந்த இராணுவத்தில் கர்நாடக பகுதியில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிவாஜி அவங்கள முத முதலாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கல, நம்ம சிவாஜி அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போவோம் அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு இல்லை. சரி, இந்த வேணுகோபால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவங்களுடைய அதாவது தாய், அது தாய், அதாவது பத்மாவதிக்கு தாய்மாமன் முறை வரும். ஒரு தள்ளின சொந்தத்தில் தாய்மாமன் முறை வரும். அந்த வேணுகோபால் அவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வேணுகோபால் அவங்களோட பத்மாவதி அவங்களுடைய இல்லறம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வேணுகோபால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மன்னன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் அவங்களும் கவுண்டமணி அவங்களும் ஒரு சின்னத்தம்பி படம் பார்க்க போவாங்க. சின்னத்தம்பி படம் பார்க்க போகிறவங்களுக்கு முதல் டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு ஒரு தங்கச்சையிலும் ஒரு கனையாளியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்தும் கவுண்டமணி அவங்களும் மக்கள் எல்லாம் மிரட்டி எடுத்து அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனால் அந்த ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அந்த தங்கச்சையனும் அந்த கலையாளியும் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு மைக்கில் ஒரு ஆள் பேசுவார், இந்த இதில் முதல் பரிசு பெற்றவங்க இவங்க அப்படின்னுட்டு. அவங்க தான் அந்த வேணுகோபால். 1967 சாந்தி தியேட்டர் கடைசி இவரை இயங்கிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் வர சாந்தி தியேட்டரை வந்து ஒட்டுமொத்தமாக மேற்பார்வை பார்த்தது அவங்க தான். சாந்தி தியேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அவங்கள மையப்படுத்தி தான் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எனவே சிவாஜி அவங்க வீட்டில் இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பகிர்வாக இருந்தால் கூட, இங்கே நம்ம எம்ஜிஆர் அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக குறிப்பிட்டு தான் தீரணும். காரணம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவங்க அந்த கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட விதமும் அவங்க அங்கே செயல்பட்ட விதமும் சிவாஜி அவங்களுக்கும் எம்ஜிஆர் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது அவங்க வந்து ரொம்ப போட்டி மனப்பான்மையோட இருக்கிறாங்க அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய சவுக்கடியாக அமைஞ்சிச்சு.
காரணம் எம்ஜிஆர் அவங்க அந்த கல்யாணத்தில் வந்து தன்னை ஒரு நடிகனாகவே அவர் அடையாளப்படுத்தி கொள்ளலை. அல்லது தன்னை வந்து நான் சிவாஜியோட ஃப்ரெண்டு அல்ல சிவாஜிக்கு நான் வந்து கலை உலகத்தில் வந்து கொஞ்சம் முன்னால் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகர் அப்படிங்கிற எந்த பந்தாவும் அவர் காட்டலை. சிவாஜி அவங்க வீட்டில் ஒரு உறவுக்காரராகவும், அதாவது பத்மாவதியோட டிப்பிக்கல் அண்ணன் எப்படி செயல்படுவாங்களோ அதே செயல்பாடை கையில் எடுத்திருந்தார். இதுதான் திருச்சியில் வந்து அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதுபோல் பத்மாவதி அவங்களுடைய கல்யாணம் வந்து பல காலங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு திருச்சியில். இங்கேருந்து நம்ம இன்னொரு கதையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சிவாஜி அவங்களும் எம்ஜிஆர் அவங்களும் திமுகவில் வந்து போட்டி போட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். எனவே எம்ஜிஆரையும் சிவாஜி அவங்களையும் பிரிக்கணும்னு ஒரு திட்டம் போடுறாங்க. ஒரு சிலர் திட்டம் போட்டவங்க வந்து டிஆர் ராமண்ணாவை பார்த்து பேசுகிறாங்க. அவங்க வந்து டிஆர் ராமண்ணா அவங்கள்ட்ட இந்த திட்டத்தை மையப்படுத்தி அவங்க எதுவும் பேசலை. அவங்க டிஆர் ராமண்ணாட்ட சொல்கிறாங்க, இந்த சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு, மராட்டிய மன்னன் சிவாஜியோட வாழ்க்கை வரலாறை நீங்கள் படமாக எடுத்தால் அது உங்களுக்கு பயங்கர ஹிட்டு கொடுக்கும். ஏன்னா கூண்டுக்கிளி படம் வந்து உங்களுக்கு சரியான வெற்றியை கொடுக்கல. அதனால நீங்கள் சிவாஜியோட வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி ஒரு படம் எடுங்க, அது சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அந்த படத்துக்கு வந்து நம்ம எம்ஜிஆரை வந்து கதாநாயகனாக போட்டு எடுத்தீங்கன்னா அதை விட உங்களுக்கு வேற சான்ஸே இல்லை, பணத்தை அள்ளி எடுத்துடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் ஒரு படம் எடுக்கணும்னு மனநிலையில் இருந்த காரணத்தினால இது நல்ல யோசனையாக இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மராட்டிய மன்னன் சிவாஜியோட வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி படம் எடுப்பதற்கான களத்தில் அவர் விரைவு கட்ட தொடங்கிட்டார். அவர் எம்ஜிஆர்கிட்ட பேசினாரா பேசலையான்னு தெரியாது, ஆனால் மராட்டிய மன்னன் சிவாஜியை மையப்படுத்தி எம்ஜிஆர் அவங்க நடிக்க போகிறாங்க, அதை வந்து டிஆர் ராமண்ணா அவங்க இயக்க போகிறாங்கங்கிற விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்த விஷயம் வந்து அண்ணாக்கு போகுது. அண்ணாட்ட போனோன்னே என்ன கதை இது, அதுதான் நம்ம சிவாஜி கணேசனுக்கு சிவாஜின் பட்டத்தை கொடுத்து எல்லாமே முடிச்சாச்சு. சிவாஜினா அவர் மட்டும்தான், இப்போ போய் சிவாஜி வேடத்தை எம்ஜிஆருக்கு கொடுக்குறேன்னா இது திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ பித்தலாட்டம் மாதிரி இருக்குது, அதெல்லாம் நான் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அண்ணா ரொம்ப கடுத்து பேசுகிறாங்க. உடனே இந்த விஷயம் போகுது. உடனே டிஆர் ராமண்ணா அதையும் பெருசாக எடுத்துக்கல, அவர் வந்து சரி இருக்கணும். இந்த விஷயம் கடைசியில் எம்ஜிஆருக்கு காதுக்கு போகுது. எம்ஜிஆர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், சிவாஜிங்கிற அந்த படத்துக்கு நான் கோடி ரூபா கொடுத்தாலும் நடிக்க மாட்டேன், அது தம்பி கணேசனுடைய பேர் சிவாஜி, அந்த வேடத்தை தம்பி நடித்தாச்சு, இனி அதை நான் நடித்து அந்த படம் அப்படி ஒரு படம் எடுக்கக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அவனே டிஆர் ராமண்ணாவை கூப்பிட்டு எப்படி நீங்கள் என் பேரை யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னு எம்ஜிஆர் அவங்க ரொம்ப சத்தம் போட்டாங்க. அதோட டிஆர் ராமண்ணாவுக்கு அப்போ தான் விஷயமே தெரிஞ்சிருக்கு, அரசியல் சூழ்ச்சி தான் இது, யாரோ சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் பிரிவினையை உருவாக்கணுங்கிற நினைப்பில் இதை கையில் எடுத்திருக்காங்க, நம்ம வந்து அதில் இடையில சிக்கியிருக்கோம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த படம் எடுக்கிற இதையே அவர் கைவிட்டுட்டார். இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எம்ஜிஆர் சிவாஜிங்கிற ரெண்டு பிம்பங்கள் காட்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த எதிர்ப்பு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போய் அவங்க முதல் அந்த காலகட்டங்களில் ரொம்ப நண்பர்களாகத்தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விடயம் உங்களுக்கு தெளிவாக இதில் தெரியும்னு நான் நினைக்கிறேன். இதுபோல் பல நிறைய தகவல்கள் சிவாஜி எம்ஜிஆர் அவங்கள மையப்படுத்தி நிறைய கதைகள் சொல்லப்பட்டன. அதற்கான உண்மையான தகவல்களும் நம்ம தொடர்ச்சியாக இந்த காணொலிகளெல்லாம் பார்க்கலாம். காத்திருங்கள், இதுபோன்ற பல நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.